அனைவருக்கும் வணக்கம் இந்த முறை நாங்கள் பார்க்குறது தொழில்நுட்ப ரீதியான விவசாயம் ஐரோப்பிய நாடுகள் மற்றும் வளர்ந்த நாடுகளிலே எவ்வாறு விவசாயம் செய்கின்றார்கள் அது முக்கியமாக கேரட் என்று சொல்லப்படுகின்ற காய்கறி வகையை எவ்வாறு அதிகமாக உற்பத்தி செய்கின்றார்கள் மற்றும் அவற்றை எவ்வாறு அறுவடை செய்கின்றார்கள் என்பது சம்பந்தமான முழு காணொலியையும் காணொலியின் ஊடாக காணவிருக்கின்றோம் முக்கியமாக விவசாயம் என்பது ஆசிய நாடுகளிலே பெருந்தொகையாக பண்ணப்படுகின்ற ஒன்று அவற்றை விடுத்து நாம் இன்று தொழில்நுட்பத்தை நோக்கி நகர்ந்தால் கூட விவசாயம் எத்தனை முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை வெள்ளையர்கள் நிச்சயமாக அறிந்திருக்கின்றார்கள் அதனால்தான் அவர்கள் இத்தனை தூரம் வளர்ச்சி அடைந்தும் விவசாயத்திற்கு அதி முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள் அதே நேரம் பிரம்மாண்டமான மிஷினரிகளை வைத்து உற்பத்திகளை நடத்துகின்றார்கள் அதனூடாக மிக பெரிய உற்பத்தியை உண்டு பண்ணி நாட்டுக்கு தேவையான அனைத்து வளங்களையும் அவர்களே உருவாக்கி கொண்டு மேலதிக அந்நிய செலாவணியை ஈட்டுவதற்காக வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யும் அளவிற்கு அவர்களுடைய விவசாயம் மிகவும் ஓங்கி நிற்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது கேரட் உற்பத்தியை பொறுத்தவரையிலே எந்த நாட்டிலும் இல்லாத அளவுக்கு அதிகமான உற்பத்தி வந்த ஐரோப்பிய நாடுகளிலே சென்றார்கள் அத்தனைக்கும் வெம் நாடுகளை போன்ற அவர்கள் பன்னிரண்டு மாதங்களுக்குமான சூரிய வெளிச்சம் கிடைப்பது கிடையாது அதிலும் அவர்களுக்கு சூரிய வெளிச்சம் வரும் மூன்றரை மாத காலப்பதியாக இருந்தாலும் அந்த குறைந்த காலப்பதிகளிலே அவர்கள் விரைவாக மரங்களை நட்டு வளர்த்து அதன் மூலம் பயனை மிக விரைவிலேயே அறுவடை செய்கின்றார்கள் மிகப்பெரும் பெரும் பிரம்மாண்டமான இயந்திரங்களை கொண்டு அவற்றை கலையறுத்தும் அவற்றை செய்வதன் மூலமாகவும் மிக பெரும் உற்பத்தியை செய்கின்றார்கள் அதே நேரம் மிக விரைவாகவே அவற்றை சுத்தம் செய்தும் அவற்றை பேக்கிங்குகள் செய்தும் அனுப்ப வேண்டிய சூப்பர் மார்க்கெட்டுகள் மற்றும் லோக்கலில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டுகளுக்கு அனுப்பி வைத்துவிட்டு மேலதிக சந்தைப்படுத்தலுக்கு உலக அளாவிய ஏற்றுமதிகளிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் கேரட் உற்பத்தியானது மிகவும் எளிதாக செய்யக்கூடிய ஒன்றுதான் ஆனால் நம்மைப் போன்று அவர்கள் மனித மூலதனத்தை மெரிதும் நம்புவது கிடையாது அதற்கு பதிலாக அவர்கள் மிஷினரிஸ்களை அளவுக்கு அதிகமாக நம்புகிறார்கள் போல் தெரிகின்றது ஏனென்று சொன்னால் மிக பிரம்மாண்டமான இயந்திரங்களை வைத்து அவர்கள் விவசாயம் செய்கின்றார்கள் மிக பிரம்மாண்டமான இயந்திரங்களை கொன்றே அவற்றை சுத்தம் செய்கின்றார்கள் பேக்கிங் செய்கின்றார்கள் அனைத்துக்குமே மனித மூலதனத்தையும் தாண்டி இயந்திரங்களினது செயல்பாடு அதோடு சேர்த்து பெல்ட்டிங் என்று சொல்லப்படுகின்ற கொண்டு செல்லக்கூடிய பங்களிப்பும் அதில் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே இருக்கின்றது மனித உழைப்பை கொண்டு எந்த வேலையை செய்தாலும் அவர்களுக்கு களைப்பு அடையும் மேலும் அவர்களுக்கான ஓய்வு நேரம் தேவை இப்படியான காரணங்களினால் அவர்கள் மனித உழைப்பை குறித்த சில தொழில்களுக்காகவே பயன்படுத்துகின்றார்கள் மேலதிகமாகவும் சொல்ல போனால் இயந்திரங்களினால் எந்த வேலையை செய்ய முடியாதோ அவற்றையெல்லாம் மனிதர்களை கொன்று செய்விக்கின்றார்கள் இயந்திரங்களால் செய்யக்கூடிய வேலைகள் அனைத்திற்கும் அவர்கள் பொதுப்படையாகவே இயந்திரங்களையே பாவிக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஏனென்றால் இயந்திரங்களை வைத்து செய்யக்கூடிய வேலைகளுக்கு இயந்திரங்களை வைப்பதன் மூலம் இயந்திரங்களை இயக்குபவர்களாகவே மனிதர்கள் இருக்கின்றார்கள் மற்றையபடி இயந்திரங்கள் தான் வேலைகளை செய்கின்றது அதனால் வேலைகளினது நுட்பங்களும் வேலைகளினது வேகமும் மென்மேலும் அதிகரித்து கொண்டே சொல்லலாம் அத்தோடு மனித உழைப்பை தாண்டிய இயந்திரத்தினது உழைப்பினால் பயன்கள் மிகவும் பெரிதாக இருப்பதனால் மனித உழைப்பினது பங்கை விட இயந்திரங்களின் உழைப்பு மிகவும் மேலோங்கி இருக்கின்றது இங்கே குறிப்பிடத்தக்கது சரி இது போன்ற காணொலிகளை மேலும் மேலும் காண நீங்கள் ஆசை கொண்டால் நிச்சயமாக கொமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் நாங்கள் எங்களால் முடிந்தவரை இது போன்ற மேலதிக காணொலிகளையும் நாங்கள் அந்த இடத்துக்கு சென்று ஷூட் பண்ணி உங்களுக்கு தர ஆயத்தமாக இருக்கின்றோம் எங்களுடைய வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் நிச்சயமாக லைக் பண்ணு மறக்காமல் எங்களுடைய வீடியோக்களை நீங்கள் உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள் அதற்கு முக்கியமாக எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்